வணக்கம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக புதன் இருக்கின்றார். புத்திகாரகரான புதன் உங்களுடைய ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். விரயஸ்தானத்தில் வலுவாக பயணிப்பதோடு மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய 7 பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 6 இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியுமாக சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் செலவு ஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விரய செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் அவற்றை பிரம்மாண்டமான சுபவிரய செலவுகளாகவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த விரய செலவுகளின் மூலமாக பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களுக்கு உருவாகிறது. ஏனெனில் சுக்கிரன் குரு சூரியன் என பல கிரக நிலைகளுடன் சேர்க்கை பெற்று புத்திகாரகரான நட்பை கொண்டாடக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பயணிக்கிறார். எனவே அதிரடியான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வலுவாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது. புதனை பொறுத்தமட்டில் 9 கிரகங்களிலேயே அதிக அளவிலான ஒளி பொருந்திய கிரகமாக கருதப்படுகிறது. நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக புதன் கருதப்படுகிறார். எனவேதான் புத்திகாரகன் வித்தியாகாரகன் என்று போற்றப்படுகிறார். நபகிரகங்களிலேயே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதனொருவர் மட்டும் சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளையும் மதிநுட்பமான நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக புதன் இருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக கருதப்படுகிறார். 2024 மே மாதம் 24 தேதி முதல் ஜூன் மாதம் 9 தேதி முடிவதற்குள் மிகவும் பலமாக சுக்கிரன் குரு சூரியன் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே தொழில், குடும்பம், கலைத்துறை, கல்வி, அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கிடைத்தது ராஜயோகம் என்று கருதக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். புதன் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார். ஏனெனில் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன. இந்த 2 கிரக நிலைகளுடன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனின் பார்வையில் குருபகவான் சமகிரகமாக இருக்கிறார். எனவே குருபகவானுடனும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது. புதனின் பார்வையில் சமகிரகமாக ராகுகேது, சனி, செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன. சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக புதன் இருக்கிறார். புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் கருதப்படுகிறார். சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய சிறிய கிரகமாகவும் அதிக அளவில் ஒளி பொருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார். அவருக்கு மிதுனம் ராசியும் கன்னிராசியும் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது. கன்னிராசி உச்ச வீடாக இருக்கிறது. மீனம் ராசி நீச்ச வீடாக கருதப்படுகிறது. கடகம் ராசி பகை வீடாக கருதப்படுகிறது. இவ்வாறாக இருந்தாலும் கூட தற்போது புதன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக மே மாதம் 24 தேதி முதல் ஜூன் மாதம் 9 தேதி வரையில் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக புதாதிபத்தி யோகம், புதுசுக்கிர யோகம், புதகுரு யோகம் என பல்வேறு வகைகளான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிர யோகம், குருசுக்கிர யோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார். பாவகிரகங்களின் சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அசுப பலன்களை வழங்கினாலும் கூட தற்போது சுக்கிரன் குரு ஆகிய 2 சுபகிரகங்களுடன் இணைந்து மிகவலுவான முன்னேற்றங்களை உருவாக்கி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள், சிரமங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏனெனில் புதன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார்.
அதே நேரத்தில் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருக்கிறார் புதன். இப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழல்களாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உருவாக்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமற்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்பவராக இருப்பவர் புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இப்போது பல கிரகங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிகவும் பக்க பலமாக சுக்கிரன் மற்றும் சனி உள்பட பல கிரக நிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை பெருமளவில் உருவாக்கி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில். அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக பெற்றுக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. விரும்பிய பாடப்பிரிவை பிடித்த கல்லூரியிலேயே பயில்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு. மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகளில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வலுவான வளமான அமைப்பில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். கல்விகாரகரான புதனின் அமைப்பு இப்படி இருக்கின்ற போது குடும்பம், தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானமான ராசிக்கு 12 இடத்திற்குள் வந்திருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் நினைக்கின்ற விதத்தை விட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுபவிரயங்கள் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவானாலும் கூட சுப நிகழ்வுகளான திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து, புதுமனை புகு விழா போன்றவற்றை மிகவும் சிறப்பாக கையாளக்கூடிய அறிவு ஆற்றலை புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார். இந்த மாதிரியான பிரம்மாண்டமான விரய செலவுகள் பெரிய அளவில் சேமிப்புகளாக மாறுவதற்கான யோகங்களும் உண்டு என்பதை புத்திகாரகரான புதனின் அமைப்பு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறது. பல்வேறு வகைகளில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள், தடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் வலிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. குடும்ப உறுப்பினர்களை கையாளும் போது சற்று மன வருத்தங்கள் ஏற்படாமல் நிதானமாக கையாளக்கூடிய விதத்தில் நல்ல அறிவு ஆற்றல்களை கொடுக்கிறார் புதன். கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் பன்மடங்கு யோகங்களும் வளர்ச்சிகளும் உண்டு. ஏனெனில் கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கர்மகாரகரான சனி ராசிக்கு 9 இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்பட பல நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக புதன் அள்ளி கொடுக்கிறார். அரசியல் துறை, கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ற வகையில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல கிரக நிலைகள் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுடன் புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதனும் 12 பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கலாம். எனவே இந்த காலகட்டத்தில் உடல் நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய். எனவே விவசாயத்துறையில் செழிப்பான வளர்ச்சிகள் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான பண்ணை நிலங்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் வாங்கி விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்.
இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். வீடியோவை பார்த்தவுடன் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்.